கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான். அவன் யார்? கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான் அவன் யார்? யோசியுங்கள். விடை: பூரி. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருபவன் பூரி, நாம் சாப்பிடும் பூரி. உங்களுக்கு சொந்தமான ஒன்று, உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள், அது என்ன? உங்களுக்கு சொந்தமான ஒன்று, ஆனால் உங்களை விட மற்றவர்களே அதிகம் உபயோகிப்பார்கள், அது என்ன? உங்கள் பெயர். சரியான பதில் உங்கள் பெயர். உங்கள் பெயர் உங்களை விட மற்றவர்களே அழைப்பதற்காக அதிகம் பயன்படுத்துவார்கள் அல்லது உபயோகிப்பார்கள். கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன? கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன? விடைகளை கண்டுபிடியுங்கள். கடல் நீரில் வளர்ந்து மழை நீரில் மடிவது என்ன? வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான். வீட்டுக்கு வந்த தொந்தியப்பன் தினமும் கரைகிறான். அவன் யார்? விடை:
கேலண்டர், காலண்டர் தினமும் கிழிப்பதால் காலண்டர் குறைந்து கொண்டே வருகிறது. இளமையில் பச்சை, முதுமையில் சிகப்பு, குணத்திலோ எரிப்பு நான் யார்? இளமையில் பச்சை, முதுமையில் சிகப்பு, குணத்திலே எரிப்பு நான் யார்? விடை: மிளகாய். இளமையில் பச்சையாகவும் முதுமையில் சிகப்பாகவும் குணத்திலே காரமாகவும் இருப்பேன், நான் மிளகாய். எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது, எவ்வளவு முயன்றாலும் அவனை கடிக்க முடியாது, அவன் இல்லாமல் உணவே இல்லை, அவன் யார்? விடை: தண்ணீர். விடை: தண்ணீர். தண்ணீரை நாம் கடிக்க முடியாது, விழுங்க முடியும். தண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு உணவும் இல்லை. தண்ணீர் சரியான பதில். அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைவாள், பாதி நாள் வளர்வாள், அது என்ன? அழகான பெண்ணுக்கு அதிசயமான வியாதி, பாதி நாள் குறைகிறது, பாதி நாள் வளர்கிறது, அது என்ன? விடை: நீலா. நீலா பாதி நாள் குறைந்தும் பாதி நாள் வளர்ந்தும் வருகிறது. ஆயிரம் பேர் அணிவகுத்தாலும் ஆரவாரம் இராது, அவர்கள் யார்? ஆயிரம் பேர் அணி திரண்டு வகுத்தாலும் வந்தாலும் ஆரவாரமே இருக்காது, அவர்கள் யார்? விடை: எறும்பு. ஆயிரம் எறும்புகள் வந்தாலும் எந்த ஒரு சத்தமும் இருக்காது, விடை எறும்பு. வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள், அவள் யார்? வளைந்து நெளிந்து செல்பவள் வழியெங்கும் தாகம் தீர்ப்பாள், அவள் யார்? விடை: யோசியுங்கள். ஆறு. சரியான பதில் ஆறு. வளைந்து நெளிந்து செல்லும் வழியெங்கும் தாகம் தீர்க்கும், ஆறு. பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும், காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது, அது என்ன? விடை: வேர்க்கடலை. வேர்க்கடலை பூக்கள் கண்ணுக்கு தெரியும், காய்ப்பது நிலத்திற்கடியில், அதனால் தெரியாது, வேர்க்கடலை சரியான பதில். இந்த விடுகதைகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றவர்களுக்கு பகிரவும். நன்றி.